ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே சேஃபாக நல்லா இருக்கேன், நீங்களும் சேஃபாக இருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கிப்பிங். ஸோ ஸ்கிப்பிங் என்ன புதுசாக பண்ண போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, யூஸ்வலாக டபுள் அண்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ ஒரு தடவை ஜம்ப் பண்ணுவோம், ஆனால் ரெண்டு தடவை ஸ்கிப்பிங் கீழே போவோம் கயிறு. ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்கிப்பிங்கை ஃபாஸ்ட் ஆட கற்றுக்கணும். ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ ஃபாஸ்ட் ஆடணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கிப்பிங்கோட சைஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிப்பிங்கை நம்ம இந்த மாதிரி காலுக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு ஸ்டெப்பிங் மாதிரி வச்சுட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா, நம்ம செஸ்ட்டு கிட்டே வரணும். ஸோ இந்த அளவு வந்துச்சுன்னா நமக்கு நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிப்பிங்கோட சைஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ரெடியாக கரெக்டாக இருக்குது, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கால் எப்படி நமக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்ம கால் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த டோ மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஜம்ப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜம்ப் பண்ண போகிறோம். கால் ஸ்ப்ரிங்கு மாதிரி நமக்கு இந்த மாதிரி உதைக்கணும். ஸோ அதுதான் இருக்குது, 1 2 3. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி ஆடணும். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் நிறைய பேருக்கு ஸ்கிப்பிங் ஆட தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்காக எல்லாருமே இதே மாதிரி தான் ஸ்கிப்பிங் ஆடுவோம். ஸோ நானும் ரொம்ப நாள் முன்னாடி ஆனதுலாம் இப்போ திரும்ப எடுத்து ஆடுறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறனால டச் விட்டு போகணும்னால திரும்ப ரீகால் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. ஸோ இதில் வந்து நான் சொல்ல போனால், ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறனால ஏன்னா 50 கூட ஆட முடியல, பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ சிம்பிள், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீகால் பண்ணுறேன். என்னால் விடாமல் கன்சிஸ்டன்ஸாக ஆட முடியுதா, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஆட முடியுதான்னு பார்த்துக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். இதை பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் மாற்றிக்கணும். என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ரோப்பை கீழே போகிற அளவுக்கு ஜம்ப் பண்ணாலே போதும், நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ காய்ஸ், டே 1 வந்து என்னைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஓரளவு ஃபாஸ்ட்டாக ஆட வந்திருக்கு. ஸோ அது நமக்கு போதும்னு நினைக்கிறேன். அது எந்த அளவு வந்திருக்குன்னா இந்த அளவு காமிக்கிறேன். நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம ஓகே வாங்க போகலாம் ஸோ டபுள் அண்டர் எப்படி அப்படின்னா, ஒரு ஜம்ப் தான் பண்ணுவேன், ஆனால் கை வந்து ரெண்டு தடவை ஸ்கிப்பிங் கீழே போகணும், ரோப் வந்து ரெண்டு தடவை கால கிராஸ் பண்ணணும், அதுதான் சிம்பிள். ஸோ ரைட், ஒரு ஜம்ப், 1 2 1 2 1 2. ஸோ இதுதான் பண்ணணும், அதை ஸ்கிப்பிங் கையோடு பண்ணணும். ஸோ அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம், வாங்க பண்ணிடலாம். ஸோ வச்சுக்கிறோம், நார்மலாக யூஸ்வலாக இப்படி தான் பண்ணுவோம், ஜம்ப் பண்ணி அதை இருப்போம். இப்போ நம்ம ஒரே ஜம்ப்ல ரெண்டு தடவை போடணும். ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணும், ஒரு ஜம்ப் ரெண்டு சுத்து. ஹை, ஏ வந்துச்சுடா, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, வேற லெவல். இது எப்போ வந்துச்சானு தெரியல. ஸோ வரும் நம்பர் இப்பயும் பார்க்கலாம். ஒரு ஜம்ப் ரெண்டு சுத்து, கீழே போக மாட்டேங்குது, போகும்போதே கீழே அடிச்சிருக்கு காலில். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா ஜம்ப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் கீழே போக மாட்டேங்குது அடிச்சிருக்கு. ஸோ முடிஞ்சு நான் ஃபுல்லாக ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஃபுல் ஜம்ப் அடிச்சிருக்கு, வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நான் ஜம்ப் பண்ணும்போது இறங்கும்போது கால் அடிச்சிருது, அந்த டைமிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடியணும்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். டைமிங் நான் பிடிக்க மாட்டேங்கிறேன், அது பிடிச்சா எனக்கு வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம், ஜம்ப். காலில் கையில் அடிப்பதை தான் மிச்சம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, தெரியுதா, காலையும் அப்படிதான் இருக்கு. இதுல ரோப் வேற பயங்கர தின்னா இருக்கா, அங்க பாருங்க அவ்வளவு தின்னா இருக்கு, எலாஸ்டிக் மாதிரி இருக்கா, வேற லெவல வலிக்குது அடிச்ச உடம்புல. ரெண்டு தடவை வந்துச்சு பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு தடவை கண்டு வச்சா பண்ணிட்டேன், இந்த மாதிரி 20 டைம்ஸ் பண்ணணும், அதுதான் டார்கெட். பார்ப்போம் எப்போ வருதுன்னு. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், ஒரு ஜம்ப் வந்துச்சு வந்துச்சு, பிடிச்சிட்டேன், டைமிங் பிடிச்சிட்டேன்.
பாருங்க வேற லெவல கிராஸ் ஆயிருக்கா சரி வாங்க இதெல்லாம் பார்த்தா வேலை ஆகுமா பண்ணி ஆகணும்ல பண்ணுவோம் போடு தகிட 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 மூச்சு தான் வாங்குறது தவிர மூச்சு வாங்குது கையில அடிப்படுது இந்த இடம் வலிக்குது இதுதான் இதில் இருக்க மைனஸ் மைனஸ்னால ஸ்டாமினா கம்மியாக இருக்கிறதுனால இதான் கஷ்டம் மூச்சு பயங்கரமாக வாங்குது இன்றைக்கி எவ்வளோ நினைக்கிறதுனால மூச்சு வர முடியல நெஞ்சு வைக்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு பார்ப்போமா பாய் ஸோ காய்ஸ் இன்றைக்கி டே த்ரீ ஸோ ரெண்டு டேல நம்ம ஓரளவு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி லாஸ்ட் வீக் கண்டிப்பாக பண்ணிடணும்னு நம்பிக்கை இருக்குது நேற்று எனக்கு 10 times வந்துருச்சு இன்றைக்கி நம்ம டார்கெட் 20 times ஸோ பேசிக் 20 times ஆனால் எவ்வளோ டைம் வேணால் வரலாம்ல ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே கெட் இன் டு த வீடியோ டே 3 ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டாக வார்ம் அப் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த நாள் நல்லா எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணனால ஃபர்ஸ்ட் டயரே என்னால் 7 பண்ண முடிஞ்சது அதுதான் இது 7 times கான்ஸ்டண்டான ப்ராக்டிஸ்னால என்னால் ரிசல்ட் நல்லா பார்க்க முடிஞ்சது ஸோ படிப்படியாக என்னால் கவுண்ட் அதிகமாகிட்டு போனது ஸோ அதுதான் இது டெய்லி நம்ம ஸ்கிப்பிங் ஆகிறதுனால நிறைய நல்ல விஷயம் இருக்குது நம்ம உடம்புக்கு ஸோ முடிஞ்சால் நீங்கள் டெய்லியும் ஸ்கிப்பிங் 10 to 15 minutes ஆடுங்க அது நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்மளை ஸ்டேபிளாக வச்சுருக்கோம் ஃபைனலி 3வது நாள் கடைசியில் பண்ண முடிச்சிட்டோம் ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 25. நினைக்கிறேன் தெரியும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் உங்க மிஸ்டர் MJ பாய்